மட்பாண்டங்கள் அப்படின்னு சொல்றது வீட்டு சமையலறையிலிருந்து விளையாட்டு பொம்மை வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் நாளே முதல்ல வீட்டுக்கு வர்ற விருந்தாளி கூட இந்த பொங்கல் பானை தானே. இந்த பொங்கல் பானை மட்பாண்டத்துல பயன்படுத்துறப்போ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது மட்டுமல்லாம நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதுல சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியாகவும் அது மட்டுமல்லாம நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தை வெளிப்படுத்துற ஒரு முறையாகவும் இந்த மட்பாண்ட கைத்தொழில் காணப்படுது. அப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு மட்பாண்ட கைத்தொழில பரம்பரை பரம்பரையா 4வது தலைமுறையா 30 வருஷத்துக்கும் மேல நம்ம யாழ்ப்பாணத்துல செஞ்சு வரவதான் நம்ம ரவிக்குமார் ரத்னவள்ளி. வணக்கம், என்ன பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி. நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்து வரேன். சுமார் ஒரு 30 வருஷமாக நான் செய்கிறேன். ஆனால் இது எங்களை வந்து பரம்பரை தொழில். எங்களோட அப்பா தாத்தா பாட்டன் செய்த தொழில் இது வந்து எங்களை பரம்பரை தொழில். நான் இப்போ ஒரு 30 வருஷமாக திருமணம் செய்து ஆக போகிறேன். நான் தொழிலை செய்து கொண்டு வரேன். நான் 4வது தலைமுறையாக செய்கிறேன். அதாவது ரத்னசாமி செஞ்சு நம்ம ரத்ன வேளார் செய்து நம்ம சிவாயம் செஞ்சு இப்போ நான் ரத்னவள்ளி நான் செய்கிறேன் 4வது தலைமுறையாக. எங்களோட மட்பாண்ட கைத்தொழிலில் வந்து சகல இதுவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் சீசன். பொங்கல் சீசனுக்கு நாங்கள் இப்போ பொங்கல் பானை செய்து கொண்டு வரோம். மற்றது வந்து சட்டி செய்வோம், அடுப்பு செய்வோம், முட்டி செய்வோம், குருவி முட்டி செய்வோம். உங்களுக்கு மண்ணில் என்ன தேவையோ அந்த இதெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம். நீங்கள் யோசிக்கலாம் இது எப்படுத்த இருக்குது என்ன மாதிரின்ற சொல்லிடுறேன். எந்த இடம் வந்து கழியங்காடு, யாழ்ப்பாணம் கழியங்காடு ஆடியப்பா ரோட்டில் 3வது முழங்கை என்று சொல்லி லக்ஷிகா மட்பாண்ட கைத்தொழில் அம்மன் சொல்லி போர்ட் போட்டிருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த அச்சுமுறை எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் அவங்களோட கைகளாலேயே வந்து மட்பாண்டங்கள் அனைத்தையும் வடிவமைக்கிறாங்களாம். இதனால உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன்லேயே அவங்க உங்களுக்கு செஞ்சும் தருவாங்க. இது வந்து எல்லாமே கையில் செய்கிறது. அஜியோ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அச்சியில் செய்யாமல் கையால் தான் முழுக்கணும் செய்யணும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை விட இந்த பொருள் வந்து சுடுறது, அவிக்கிறது இல்லை, சுடுறது நெருப்பு. அதாவது வைக்கோல் மட்டை விறகுகள் வச்சு நாங்கள் சுடுறது நல்லா பாவிக்கக்கூடிய தைரியமாக இருக்கும். தஞ்சாவூர் தண்ணி எடுத்து தாமிரபரணியில் மண் எடுத்து அப்படின்ற பாட்டில் வர மாதிரி கண்டா, நெடுங்கேணி, ஒட்டிச்சுட்டான், முருங்கன் அப்படின்ற நிறைய இடத்துல இருந்து ஸ்பெஷலான மண் எடுத்து தான் இவங்க வந்து மட்பாண்டங்கள் செய்றாங்களாம். முந்தைய காலத்துல வந்து ஆரம்பத்துல இந்த மட்பாண்டம் மட்டும்தான் எல்லாரும் உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சில ஒரு கொஞ்சம் சமீப காலமா வந்து என்னென்னு கேட்டா மட்பாண்டத்தை கை விட்டுட்டாங்க. என்னென்னு கேட்டா அதுல வந்து சின்ன பிரச்சனை உண்டு. என்னென்னு கேட்டா இந்த உள்ளூர் மண்ணில் உற்பத்தி செய்தபடியே அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொஞ்சம் பாவனைகள் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா பாவிச்ச உடனே அது டேமேஜ் ஆகும். என்ன கேட்டால் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு மண் வந்து அது வந்து அந்த மண் பாவிக்கலாது. அந்த மண்ணில் செய்கிறபடியே அது டேமேஜ் ஆனது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வெளி மாவட்டத்தில் அதாவது கண்டாவில் நெடுங்கேணி, ஒட்டி சுட்டான், முருங்கன்னு சொல்லி மண் எடுக்கிறதால அது வந்து பிளப்பான மண். அந்த மண்ணில் இப்போ நாங்கள் செய்து கொண்டு வரபடியாக இப்போ அந்த சட்டிப்பானையெல்லாம் கொஞ்சம் பிளப்பாக இருக்கிறபடியாக அந்த மண்ணுக்கான ஒரு இது இருக்குது. அதால் இப்போ எல்லாருமே நாடுறாங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னென்னு கேட்டால் அலுமினியத்தில் சமைச்சு சாப்பிடையக்கு அதில் இருக்கிற அந்த கால்சிய தன்மையெல்லாம் அந்த உணவோடையே போய் சேருது. அப்போ அதால் வருத்தங்கள் நோயல் வந்து சேருதுன்றது காரணத்துக்காகவும் இப்போ மண்ணிலே மண் சட்டமான சமைச்சு சாப்பிட்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையுமன்றதுக்காகத்தான் இப்போ மண்ணிலே எல்லாரும் சமைச்சு சாப்பிட வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2024 பொங்கல் ஸ்பெஷலுக்காக நம்ம டிலக்ஷிகா மட்பாண்ட கைத்தொழிலில் கிட்டத்தட்ட பல அட்டகாசமான டிசைனில் 1500 பானை வரைக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு அழகான முறையில் நிறைய டிசைன்களில் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள்கிட்ட பண்பாடை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இவங்க செஞ்சு தரப்போ இந்த வருஷ பொங்கலை கொஞ்சம் வித்தியாசமாக மண்பானையில் நாங்கள் பொங்கி கொண்டாடி தான் பார்க்கலாமே. அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த முறை சிறப்பாக நல்ல வடிவாக பொங்கல் தைப்பொங்கலை கொண்டாடுங்க. நல்ல வடிவாக சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடணும். அதுதான் எங்களுக்கும் வேண்டியது. அதாவது நீங்கள் பொங்கன்னு வெளிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பொங்கன்னு நீங்கள் வெளிக்கிட்டு இருக்கிறீங்க வந்து இந்த மண்பானத்தில் இந்த வருஷம் பொங்கி பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நீங்களே உணர்வீங்க. இந்த பானையில் பொங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு லைக் ஒன்று போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.